ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோமொபைல் வேர்ல்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் என்ன வண்டி சேல்ஸுக்கு வந்திருக்குன்னா ஒரு டாடா ஏஸ் வண்டி தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்குது. இந்த ஹோட்டல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, ஹோட்டல் வைப்பாங்க, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை அந்த மாதிரி வைக்கிற மாதிரி ஒரு செட்டப்பாடு தான் ஒரு வண்டி வந்திருக்குது டாடா ஏஸில். இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் TN20BR4415. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2010 மாடல். ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. இன்சூரன்ஸ் ஒரு 11 மாதம் இருக்குது, எஃப்சி ஒரு 11 மாதம் இருக்குது. லைஃப் டேக்ஸ் வாங்கினா வண்டி மேலே லோன் கிடையாது. டயர் நாளுமே ஒரு 50 காசு பட்டன். பாடி கண்டிஷன் ஓரளவு குட் கண்டிஷன்லேயே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செட்டப்பே நல்லாயிருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் மாடல் வண்டி 2010 மாடல். மீதி உள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு ஜெட் நான் பார்த்தீங்கன்னா வீடியோலேயே ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரெஸ்டாரண்ட் வைக்கிறீங்க, சாரி ஒரு ஹோட்டல் மாதிரி வண்டியிலே செட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை அந்த மாதிரி வைக்கணும்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமைப்பாகவே இருக்கும். வண்டியோட இன்டீரியர் வியூ எல்லாமே பாருங்கள், உள்ளே என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரியும். நான் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வச்சு உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணி காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் எதாவது இருந்துச்சுன்னா இந்த வண்டியோட காண்டாக்ட் நம்பர், இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவங்களை காண்டாக்ட் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் பேசி எடுத்துக்கலாம். பொருளுக்கு தகுந்த விலை இருக்கும் கண்டிப்பாக. ஏ டு ஜெட் அப்படியே செட்டப்பாகவே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி போடுறது, அந்த டிக்கேஷன் வைக்கிறது, உள்ளக்கிற வாஷ் பேஷனு, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, நிறைய எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க உள்ளே. நான் உங்களுக்கு தனியாக இன்னும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உள்ளே நிறையா ஃபோட்டோஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் செட்டப்பு, மேலே டேங்க்லேருந்து தண்ணி அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற ஒரு செட்டப்ஸ் தாங்க. ஹோட்டலில் வைக்கிறீங்க ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜாக வாஷிங் மிஷின் என்னன்னு தெரியல எனக்கு, ஃப்ரீசராக என்னான்ட்டு. ஸோ ஒரு சின்ன ஒரு மினி ஃப்ரிட்ஜுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு டவுட்டாக இருந்தால் பார்த்துக்கோங்க. ஓ, ஃப்ரீசருக்கு உள்ளக்கிறது எல்லாமே காமிக்கிறாங்க. வேறு ஒன்று என்னென்ன, ஃபேன் கூட ஒன்று, டேபிள் ஃபேன் ஒன்று வச்சுருக்கேன். இந்த ரூம் எதுக்குன்னு தெரியல எனக்கு, இருந்தாலும் ஒரு ஃபோட்டோஸ் வந்துருக்குது. தேவையில்லாமல் ஃபோட்டோ எடுத்துருக்க மாட்டேன், கண்டிப்பாக தேவையாக தான் இருக்கும். ஓ, ஃப்ரிட்ஜு தாங்க அது. உள்ள ஃப்ரிட்ஜில் நீங்கள் தேவையான ஒன்று ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், ஐஸ்கிரீம் ஐட்டம் அந்த மாதிரிலாம் கூட வச்சு சேல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஹோட்டலுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து பொருளும் அப்படியே இருக்குது. ஹேவல்ஸில் ஒரு டேபிள் ஸ்பேன் ஒன்று இருக்குது. ஸோ சின்னதாக உள்ளே பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் கனெக்ஷன் பண்ணி. ஸோ ஒரு ரேக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க கீழே சைடில் வைக்கிறதுக்கு. உங்களுக்கு இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாராளமாகவே நீட்டாகவே செட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே நின்றுக்கிட்டு நீட்டாக ரெண்டு பேர் நின்றுட்டு கூட ஒருத்தர் சர்வ் பண்ணலாம், ஒருத்தர் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். நன்றி வணக்கம், தேவைன்னா கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க.